காவல் வச்சிருந்த மலையாள நடிகை அஸ்வதி பாபு மற்றும் அவங்களுடைய கார் டிரைவர் கொச்சியில கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க அஸ்வதி பாபு படங்கள்ல துணை நடிகையாவும் டிவி சீரியல்கள்லயும் நடிச்சிட்டு வராங்க. அவங்க கொச்சில இருக்க திரிகாக்காரா பகுதியில இருக்க அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில அஸ்வதி கிட்ட எக்ஸ்டசி போதைப்பொருள் இருக்கிறதா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. போலீசார் நேற்று அஸ்வதியுடைய வீட்டுல திடீர் சோதனை நடத்தினாங்க. அப்போ பல லட்சம் மதிப்புள்ள எக்ஸ்டசி போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அஸ்வதியும் அவங்களுடைய கார் டிரைவர் பினாய் ஆப்ரகாமும் வாடிக்கையாளர்களுக்கு போதைப்பொருளை விற்பனை செய்ய காத்திருந்த போது போலீசார் கிட்ட சிக்கினாங்க. அஸ்வதி வீட்டுல பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருள் நள்ளிரவு பார்ட்டிகள்ல பயன்படுத்தப்படுறது. போலீசார் அஸ்வதி மற்றும் பினாய கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. பினாய் தான் பெங்களூர்ல இருந்து அந்த போதைப் பொருளை வாங்கி அஸ்வதிக்கு கொடுப்பாராம். ரகசிய தகவல் கிடைச்ச பிறகு போலீசார் அஸ்வதிய கொஞ்ச நாளாவே கண்காணிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அஸ்வதியும் பினாயும் கையும் களவுமா நேற்று சிக்கினாங்க. இந்த போதைப் பொருளை நெட்வொர்க் பெருசா இருக்கோன்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. கடந்த செப்டம்பர் மாசம் எர்ணாகுளத்துல மட்டுமே 200 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செஞ்சாங்க. இந்த நிலையில அஸ்வதியிடம் இருந்து பல லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால மல்லுவுட் வட்டாரத்துல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.